ட்ராவல் கீடாகன் இன்றைக்கி ட்ராவல் கீடாகனில் பனிவரகு அரிசி வச்சு எப்படி ஒரு தோசை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தோசை மட்டும் இல்லை இந்த மெஷர்மெண்ட்டில் இட்லியும் வரும் ஸோ இட்லி தோசைக்கு இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும் பனிவரகு அரிசி வந்து மூணு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் பனிவரு அரிசின்றது வந்து ஒரு சிறுதானிய அரிசி தான் எப்படி வந்து சாமை திணை அந்த மாதிரி இது ஒரு சிறுதானிய அரிசி தான் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது மூணு கப் அளவுக்கு அரிசி எடுத்து மெஷர் பண்ணி நான் போட்டுக்கிறேன் அடுத்தது கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கிறேன் இதை வாஷ் பண்ணி ஊற வச்சிட வேண்டியது தான் அடுத்தது மூணு கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிட்டனால ஒரு கப் அளவுக்கு உளுந்து த்ரீ இஸ் டு ஒன் ரேஷியோ அளவுக்கு எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு இட்லியும் தோசையும் வந்து நல்லா வந்து வரும் ஸோ இதை வந்து நான் இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து வாஷ் பண்ணி ஒரு ரெண்டுலேருந்து நாலு மணி நேரம் போல் ஊறட்டும் அது சீக்கிரமாகவே ஊறிடும் ஏன்னா அரிசி வந்து ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும் அதே மாதிரி உளுந்து சீக்கிரமாக ஊறிடப்போகுது ஸோ ரெண்டுலேருந்து நாலு மணி நேரத்துக்குள்ளே ஊற வச்சு அரைக்க வேண்டியது தான் இதை வந்து நான் வந்து மிக்சி ஜாரில் தான் அரைச்சேன் கிரைண்டரில் அரைக்கல ஒன்றாவே கொட்டியும் அரைச்சிக்கலாம் இல்லை தனித்தனியாகவும் உளுந்து தனியாக அரிசி தனியாகவும் அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து அரை அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் சேர்த்து அரைச்சிங்கன்னா இட்லி வந்து இன்னும் சாஃப்டாக வரும் கிரைண்டரில் அரைக்கும் போது கூட நீங்கள் வந்து கொஞ்சம் சா சாஃப்டாக வரணும் இட்லினா கொஞ்சம் ஐஸ் வாட்டர் சேர்த்து அரைங்க இன்னும் சாஃப்டாக வரும் இது எல்லா மாவு அரைக்கும் போதும் இந்த இதை இதை வந்து ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ அரைச்ச பிறகு ஒரு எட்டு மணி நேரம் போல் வந்து வெளியே ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு புளிக்க வைக்கிறதுக்கு வெளியவே இருக்கட்டும் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம் ஸோ இது வந்து எட்டு மணி நேரன்றது ஸ்டாண்டர்ட் டைம் இல்லை ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஒரு கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும் புளிக்கிற தன்மை அதனால புளிச்ச உடனே எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் தேவைப்படும் போது எடுத்து தோசை இட்லி எது வேணாலும் ஊற்றிக்கலாம் ஸோ இதில் வந்து என் வகையிலையும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது பனிவரகு அரிசியில் நான் படித்து தெரிஞ்சிட்டது என்னென்னா சுகர் பேஷண்ட்ஸுக்கு சுகர் லெவல்ஸ் வந்து கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ நிறைய பேருக்கு வந்து அப்படியே அரிசியாக வந்து வடித்து சாப்பிட்றதுக்கு பிடிக்காது இந்த மாதிரி நம்ம இட்லி தோசை இல்லை வேறு ஏதாவது பனியாரம் அந்த மாதிரி சாப்பிடும் போது பிடிச்சும் சாப்பிடுவோம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு ஹெல்த்தியான ரெசிப்பியில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் தேங்க்யூ ஆல்